தாயின் கலரையில் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கதறியலும் அம்பிட்டிய தேரர். பௌத்தமயானத்தில் சட்டவிரோதமாக கற்பாறைகளை கொட்டிய ஒப்பந்ததாரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பலாலி ஜனாதிபதி மாளிகை விவகாரம் வடக்கு ஆளுநருக்கு எழுந்த சந்தேகம். 2 மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். குழந்தைக்கு பாலூட்டிய தாய் வன்புணர்வு. பெண்களின் படங்கள் இணையம் மூலமாக விற்பனை. நீதிமன்றம் எடுத்துள்ள நடவடிக்கை. மொட்டுக்கட்சியை கடுமையாக சாடிய ராஜித சேனாரத்ன. வானிலிருந்து கொட்டிய பணமழை. பணத்தை எடுக்க போட்டி போட்ட மக்கள். எனது தாயின் கல்லறையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யவில்லை எனில் கல்லறை அருகிலேயே பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தனது தாயின் கல்லறையை கனரக இயந்திரம் கொண்டு சேதப்படுத்தியுள்ளனர் என தெரிவித்து நேற்றைய தினம் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திற்கு சென்று அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட இருதயபுரம் பகுதிக்கு நேற்று மாலை சென்றிருந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அங்கு கத்தி கூச்சலிட்டு குழப்பம் விளைவித்திருந்தார். அத்துடன் இந்த பகுதியில் எனது தாயின் சமாதி அமைந்துள்ளது. இதனை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவே இனவாதம். நாம் இனவாதத்தை தூண்டும் தேரர்கள் அல்ல. நாம் இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லீம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் உதவி செய்துள்ளோம். நாம் யாருடைய மயானங்களையும் அழிக்கவில்லை. கனரக இயந்திரங்களால் சுத்தப்படுத்தவில்லை. எனது தாயின் சமாதிக்கு அடுத்ததாக இந்துக்களின் மயானம் உள்ளது. அதனை தாண்டி கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களின் மயானங்கள் உள்ளன. ஏன் அவற்றை எவரும் கனரக இயந்திரங்களை கொண்டு சுத்தம் செய்யவில்லை? ஏன் சிங்களவர்களின் மயானத்தை மாத்திரம் சுத்தம் செய்கின்றீர்கள்? சாணக்கியன் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். இந்த நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என நான் ஜனாதிபதி போலீசார் உள்ளிட்ட பொறுப்பதிகாரிகளிடம் கோருகின்றேன். இவ்வாறாக முன்னெடுக்கப்படும் இனவாத செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டார் கிழக்கில் உள்ள அனைத்து தமிழர்களையும் சிங்களவர்கள் வெட்டுவார்கள் என இருதயபுரம் பகுதியில் வைத்து அம்பிட்டிய தேரர் கடும் தொனியில் எச்சரித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலையத்திற்கு சென்று அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தமது தாயின் சமாதியை அழிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கண்ணீர் மல்க கோரியுள்ளார். ஏன் எனது தாயின் சமாதியை அழிக்கின்றீர்கள்? இந்த நடவடிக்கையை நிறுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? முப்படையினர் கடந்த 2016 எனது தாயின் உடலை தகனம் செய்தார்கள். அந்த தாயின் சமாதியை தற்போது ஏன் கனரக இயந்திரத்தை கொண்டு சுத்தம் செய்கின்றீர்கள்? நான் இந்த விடயம் தொடர்பில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்ன? இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன? எனது தாயின் கல்லறையை அழித்தவர்களை உடன் கைது செய்யவில்லை எனில் அந்த கல்லறையிலேயே தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்ட மட்டக்களப்பு அரசியல்வாதிகளை இவ்வாறு செய்தனர் எனவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுர சிங்களமயானத்திற்குள் சட்டவிரோதமாக கற்பாறைகளை கொட்டிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு 26/10/2023 நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜெயந்திபுரத்தைச் சேர்ந்த சிங்கள பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்தார். அவர்களை அடக்கம் செய்வதற்காக அந்த பகுதியில் உள்ள விகாரைக்கு எதிராக ஒதுக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு வந்து மயானத்தினுள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அந்த பகுதி வீதி நிர்மாண பணிகளை செய்து வந்த ஒப்பந்ததாரர் வீதியை அகழ்ந்து மணல் கற்பாறைகள் கனரக வாகனத்தில் கொண்டு சென்று சட்டவிரோதமாக மயானத்திற்குள் கொட்டியுள்ளனர். இதனை அடுத்து இது தொடர்பாக ஜெயந்திபுர விகாரை விகாராதிபதி போலீஸ் நிலையத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் போலீசார் மீண்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து மட்டக்களப்பு மங்களாராம விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் நேற்றைய தினம் போலீசில் சென்று முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த மயானத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் ஆட்கள்தான் இந்த கொடூரமான வேலையை செய்துள்ளனர் என தெரிவித்து தென்பகுதியில் உள்ள தமிழர்களின் தலையை வெட்டப் போவதாகவும் புலிகள் என தெரிவித்து வீதியில் சத்தமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக மயானத்தில் கற்பாறைகளை கொட்டிய வீதி அபிவிருத்தி ஒப்பந்ததாரரை கைது செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வலிவடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை உள்ளடக்கிய தனியாருக்கு சொந்தமான காணிகளும் இருக்கின்றதா என வடமாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கலந்துரையாடலின் போது இணைத் தலைவராக பங்கேற்ற வடமாகாண ஆளுநர் ஜனாதிபதி மாளிகை காணி விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி மாளிகை காணி வெளிநாட்டு தனியார் ஒருவருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டமை தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் எழுந்தது. நிகழ்வில் பங்கேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த காணியை எவ்வாறு அளவீடு செய்யாமல் வழங்க முடியும் என கேள்வி எழுப்பியதுடன் காணியை இழந்த மக்களுக்கு இழப்பீடு வழங்கிய பின்னரே திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்போது குறிப்பிட்ட ஆளுநர் குறித்த ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதி அரச காணிதானே, அதை வழங்குவதற்கு தடை ஏதும் இருக்காது என தெரிவித்தார். இதன்போது குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள விடுவிக்கப்படாத பகுதியில் பலருடைய தனியார் காணிகள் இருப்பதாக தெரிவித்தார். குறுக்கீடு செய்த ஆளுநர் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரை இது தொடர்பில் விளக்கப்படுத்துமாறு கூறினார். குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஜனாதிபதி மாளிகைக்காக 61 ஏக்கர் காணி கேட்கப்பட்ட நிலையில் 29 ஏக்கர் காணி கையகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஜனாதிபதி மாளிகை தொடர்பான விடயங்களை எமது பொறுப்பில் இருந்த நிலையில் தற்போது நிர்வாக அமைச்சின் அறிவுறுத்தலின் பிரகாரம் நகரசபை அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர நாட்டின் இணைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் ஏற்படும் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 3 இளைஞர்கள் சேர்ந்து குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்த தாயை வன்புணர்வு செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பூகொடை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குழந்தையை தாக்கப் போவதாக அச்சுறுத்தி குழந்தைக்கு தாய் பாலூட்டி கொண்டிருந்த நிலையில் தாயிடமிருந்து குழந்தையை அபகரித்த இளைஞர்கள் குழந்தையை தாக்கப் போவதாக அச்சுறுத்தி தாயை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளதாக பூகொட காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 21 மற்றும் 23 வயதுடைய இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையின் தாய் வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண்களின் நிர்வாண புகைப்படங்களை இணையம் மூலமாக விற்பனை செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள சந்தேக நபர்கள் இருவரும் 18 மற்றும் 19 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களின் உண்மையான நிலை தெரியவரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழக கால்நடை மருத்துவ பிரிவில் சிகிச்சை பெற்று மகரவுக்கு கொண்டு செல்லப்பட்ட சீதா ஜானையை பார்வையிடச் சென்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வேலை எதுவும் செய்யாமல் வெட்டியாக இருக்கும் போது பணம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அப்படியொரு சம்பவம் தான் செக் நாட்டில் இடம்பெற்றுள்ளது. செக் நாட்டு திரைப்பட தயாரிப்பாளர் நடிகரான காமில் பர்டோசேக் என்பவர் ஹெலிகாப்டரிலிருந்து 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வானிலிருந்து வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த காணொளியை அவர் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அது மிகப்பெரிய அளவில் வைரலாகியுள்ளது. இந்த காணொளியில் 100 கணக்கான மக்கள் பணத்தை எடுக்க போட்டி போடும் காட்சியும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.